ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லக்ஷ்மி, வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சரியா? இதே புலப்பா போச்சே உங்களுக்கு. ஏலே, உங்க ஏரியால பால் கிடைக்கலன்னா டெய்லி இங்க வந்து காவ காத்து நிக்கிறீங்க? இந்த ஏரியா மாடுதான் அழகா கொழு கொழுன்னு கும்மன் இருக்குது. இங்க பால் வாங்கி காபி போட்டு குடிச்சாதான் செம்ம டேஸ்ட்.
எவ்வளவு நாளைக்கு தான் வீட்ல இருக்கிற பாக்கெட் பாலையே குடிக்கிறது? ஒரு சந்தோஷம் வேண்டாமா என்னையா? ஆமா, இம்புட்டு கேள்வி கேக்குறிய. உங்க வீட்டுக்காரு எங்க? எங்க வீட்டுக்காரு இங்க எங்க இருக்காரு? துபாயில வேலை பாக்குறாரு. பால்காரி மிஸ் பண்ணிட்டு துபாயில போய் வேலை பாக்குறாரா? இந்த கொடை குறைஞ்சா இங்க வேலை பாப்பாரு, துபாயில தான் போய் வேலை பாப்பாரு. என்னையா வெறும் மூடி வச்சிருக்கா? என்ன உனக்கு எவ்வளோ? 200. ஐயோ, ஒரு வெண்ணையே பால் ஊத்துது. மீதி நீயே வச்சுக்கோ. பாய் பாய். உங்களுக்கு எவ்வளோ? 100. வழிய வழிய ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. யோ, காசு குடியா? பாய். உங்களுக்கு 200. எவ்வளவு வேணும்னா? அண்ணா, எவ்வளவு வேணும்? 200. சரி. ஐயோ, பால் ஊத்துற வயசுல பால் வாங்க வந்து கெடுத்துட்டானே. காசு கொடுங்க, போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டியா? 100. ஏம்மா, இந்த பாலை கொண்டு போய் சொசைட்டில ஊத்தலாம்ல? எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. யார் எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நானா தான் இருக்கேன், எனக்கு என் தங்கச்சி தான் உலகம். சரி, இந்தாம்மா. இன்னைக்கு தீபாவளினால நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு. இந்த அம்மா பிரசாதம். அக்கா, நான் இன்னும் குளிக்கல, நீங்க உள்ள வைங்க, நான் அப்புறமா எடுத்துக்கறேன். சரி, அப்ப எல்லாம் எடுத்து வச்சிட்டு வா. சரி. ஷைலோ அக்கா, வந்துட்டியா? அக்கா, செலோ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆட்டோ கட் பண்ணு. இந்தாங்க அண்ணா. எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்கக்கா, நெக்ஸ்ட் மந்த். ஓ, அப்படியா? அக்கா, யார் வந்திருக்காங்க பாரு. டாக்டர் அம்மா வந்துட்டாங்க. இனிமே நம்ம மாட்டுக்கெல்லாம் இவங்க தான் ஊசி போட போறாங்க. டாக்டர், நான் வந்துட்டேன். உட்காரு அக்கா. ஷைலுக்கு காஃபி போட்டு கொண்டு வாங்க. அப்புறம் முதல்ல அவளுக்கு திருஷ்டி சுட்டி போடணும். இதோ வந்துடுறேன். உட்காரு.
காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போகுது. நீங்களா எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். அக்கா, உனக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுக்க போறேன். அது என்னன்னு தெரியுமா? ஃபோன். எதுக்குமா? எனக்கு தான் ஃபோன் இருக்கே. அது ஆர்டினரி ஃபோனுக்கா? நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணும்போது நீ எடுக்கவே மாட்டேன்ற. நான் என்ன வீட்லயா இருக்கேன்? வாய்க்கா வரப்புன்னு புள்ள இருக்க போயிருப்பேன். அதுக்குதான் அக்கா இது 4G ஸ்மார்ட் போன். நான் பேசி பதிய வச்சு வாட்ஸ்அப்ல போட்டா நீ எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நானும் ஃப்ரீயா இருந்து நீயும் ஃப்ரீயா இருந்தா நம்ம வீடியோ சாட்ல பேசிக்கலாம். தேங்க்ஸ் டி. சரி சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்ன தேய்ச்சு குளிக்கணும்? என்னக்கா போக்கா? எதுக்கு என்ன தேய்ச்சு குளிக்கணும்? வேணாம் போக்கா. வைத்தியனுக்கு குடுக்கறத வாணியனுக்கு கொடுன்னு பழமொழியே இருக்கு. நீ என்ன ஹாஸ்டல்ல என்ன தேய்ச்சா குளிச்சிருக்க போற? ஏன்னா ஃப்ரீ ஹேர் தான் இப்ப இருக்க பொண்ணுங்கெல்லாம் ஃபேஷனுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேங்கிறத நல்லா கேளு. தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படின்னு திருமூலரே சொல்லியிருக்காரு. தினம் 2ங்கிறது டாய்லெட் போறது, தலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காத. வாரம் 2ங்கிறது வாரத்துக்கு 2 நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். மாதம் 2ங்கிறது கணவன் மனைவி உறவு. தெரியும் தெரியும். வருஷத்துக்கு 2 முறையாவது பேதிக்கு சாப்பிடணும், அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். புரிஞ்சதா? ஓகே ஓகே. சரி அக்கா, நீங்க BA தமிழ்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன தச்சு குளிக்கணும் அவ்வளவுதானே? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர. இந்தாமா காஃபி எடுத்துக்க. தேங்க்ஸ். ஷைலோ, என்ன பாவி கண்ணு, மூலி கண்ணு, முண்ட கண்ணு, எல்லா கண்ணும் ஒண்ணு இல்லாம போயிடணும். சொல்றேன்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹே தூ. போதும் போதும் அக்கா. தீபாவளி அதுமா நீ மட்டும்தான் வந்திருக்க, மாமாவும் பையனும் எங்க? ஷைலு, நான் அப்புறமா தனியா சொல்றேன். அக்கா நீங்க போய் வெந்நீர் போட்டு வைங்க அக்கா. வாங்க. எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல்ல, கால காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விவசாயத்தை பாருங்க. கல்யாணம் பண்ணுன்னா பொண்ணு வேணாமா? பொண்ணுங்களுக்கு அப்பஞ்சோ? நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எத்தனையோ பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க தெரியுமா? எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமைய வேண்டாமா? உங்கள மாதிரி அழகான பொண்ணு இருந்தா சொல்லுங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என்ன அம்பிட்டு அழகாவா இருக்கேன்? பின்ன நாட்டு கட்டியா இருந்தாலும் நச்சுன்னு இருக்கியே. என் புருஷனும் இருக்காரு, ஒரு நாளாவது என்ன பார்த்து அழகா இருக்கேன்னு காப்பாத்திக்கிறேன். நீ இந்த வீட்டில இருக்க வேண்டாம்.
பண்ணையார் பையன் அந்த வழியில வந்தான். அவனோட கல்யாண விஷயமா பேசுறப்போ உங்களை மாதிரி அழகான பொண்ணு இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதனால நான் அம்புட்டு அழகாவா இருக்கேன்னு நினைச்சேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து அழகா இருக்கேன்னு சொன்னான்னா அதுல ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என் வாழ்க்கை ஒரு உதாரணம். அக்கா, தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு உண்டு. மாமாவும் பையனும் கண்டிப்பா உன் கூட வந்து சேருவாங்க. அழகா சூடா இருக்கு பாரு. அக்கா போதுங்கா, சும்மா இரு. வாவ், மசாஜ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இனிமே வார வாரம் பண்ணிக்கிறேன்க்கா. கண்டிப்பா. போதும்க்கா, கண்ணு எரியுது. கொஞ்சம் இரு, குளிச்சா எல்லாம் சரியாயிடும். வச்சிருக்கேன், போய் போட்டுக்க போ. சரிக்கா. குணவதி தாயானாள், தவமின்றி கிடைத்த வரமான
குலி விளக்கானாள் எங்கள் குணவதி தாயானாள். என்னடி ஆடுறீங்க, இதெல்லாம் டான்ஸா? தலங்கடி, நான் ஆடுற பாருங்க. Next week I'll be there in USA. Confirm. Okay, now take care. Akka, pudusa podra kannu kutikku Lakshmi nu peru veenga, seriya? Indha ponna engayo paatha maadhiri irukken. Appadiya? Enna vellache, thangachi Chennai poda? Aama. Shailu, correct ah Deepavali annikku da vanda. Odane kelambita. Pongalukkavade rendu naal munnadiye varanum. Seriya? Varamaata. ஏண்டி தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் இதெல்லாம் மக்கள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க, ஆனா பொங்கலை நம்ம விவசாயிங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்களா? விளையிற பூமி எல்லாம் வீட்டு மனை ஆயிடுச்சு, விவசாயம் பண்றதுக்கு போதுமான தண்ணியும் இல்ல. அப்படி எப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாலும் விளைச்சலுக்கு போதுமான விலையும் இல்ல. விவசாயிங்க சந்தோஷமா பொங்கலை கொண்டாடலாமா? மாட்டுக்குன்னு ஒரு பொங்கல் மாட்டு பொங்கல். சரி, அன்னைக்கு அந்த மாடாவது சந்தோஷமா இருக்கா? என்னடி சொல்ற, நான் படிச்சு முடிச்சு வேலையும் கிடைச்சிருச்சுன்னா அடுத்து நான் என்ன பண்ணணும்? காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அப்புறமா குழந்தை பெத்துக்கணும். குழந்தை பெத்துக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? ஊசி மூலமா? அதான், டெஸ்ட் டியூப்லயே பெத்துக்கலாமே. ஏடி லூசானி, பாக்குறவங்க ஏதாவது சொல்லிட்டு போறாங்கடி. கல்யாணம் பண்ணி புருஷனோட சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறது தான் இயற்கை, அதுதான் இறைவனோட படைப்பு. புரிஞ்சுதா அக்கா? மனுஷங்களுக்கு மட்டும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி புருஷனோட சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறது தான் இயற்கை இறைவன் படைப்புங்கிற. ஆனா காளையும் பசுவையும் சேர விடாம ஊசி மூலமா கர்ப்பம், கண்ணுக்குட்டி. ஏன் அக்கா மாட்டுக்கெல்லாம் இயற்கையும் இறைவன் படைப்பும் வேண்டாமா? நம்ம கூடவே இருக்கிற நம்ம மாட்டுங்களோட அடிப்படை உரிமையை பறிக்கிறதுக்கு நம்ம யாரு? சென்னை ஊசி விக்கிறதுக்காக காளையும் பசுவையும் சேர விடாம, சி, இதெல்லாம் மிருகவதை இல்லையா? இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்தியா மேல மறைமுகமா பல போர் நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமானது நம்ம இயற்கை விவசாயத்தை அழிக்கிறது தான். நம்ம இயற்கை விவசாயத்தை அழிக்கணும்னா நம்ம நாட்டு காளை மாட்டை அழிக்கணும். அதுக்காக பல அமைப்பு இங்க கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு மாடு வெயில்ல வரப்பு புல்ல மேய்ஞ்சிட்டு வாக்கிய தண்ணிய குடிச்சிட்டு நோய் நொடி இல்லாம கிடக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற அந்த பாலை குடிக்கிற நாமளும் நோய் நொடி இல்லாம இருப்போம். இந்த சாணத்தை வாசல்ல தெளிச்சா கிருமி நாசினி, இத நிலத்துல போட்டா எரு இயற்கை விவசாயம், இதுல விளையறத சாப்பிட்டா உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்ல. கிராஸ் பிரீடிங் மாடு நிறைய பால் கறக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா அந்த பாலை குடிக்கிறவங்களுக்கு நிறைய நோய் வருதுன்னு சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிசினஸ். செனவுசி விக்கிறவன் தான் அந்த நோய்க்கு உண்டான மருந்தும் விக்கிறான். அது மட்டுமா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற நம்ம மாட்டு பால் ஏட்டு பாலாம், நோய் அதிகமா கொடுக்கிற கிராஸ் மாட்டு பால் A1 பாலாம். என்னம்மா நியாயம்? அது மட்டும் இல்லம்மா, புதுசு புதுசா மருந்து தயாரிச்சு விவசாயத்துக்கு விக்கிறதுனால நெல் விளையல, நோய் தான் விளையுது. இதனால மண்ணு மட்டும் இல்ல மனுஷனும் அலடாயிடுறா. நம்ம ஃபேமிலியில முதல் தலைமுறை பட்டதாரிங்கிறத விட கடைசி தலைமுறை விவசாயின்னு நினைக்கும் போதுதான் நாம குமிடுற புளியம்மன் நம்மளை காப்பாத்துவா. நம்ம நாட்டுல இயற்கை விவசாயம் இருக்கணும், இருக்கும். உங்க பேரு ஷைலு தானே? நீங்க என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே. 10th நீங்களும் 12th நானும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நம்ம ரெண்டு பேரோட போட்டோஸும் நோட்டீஸ் போர்டுல போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நீங்க ஹரி தானே? யா, நானே தான். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்க. ஹாய்.
ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரியலி சூப்பர். இப்போ என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சென்னையில வேப்பேரி வெட்டினரி காலேஜ்ல ஃபைனல் இயர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ யுஎஸ்ல ஐடி ஃபீல்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானும் இப்போ சென்னைக்கு தான் போயிட்டு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ட்ராப் யூ? அக்கா, நான் ஹரி கூட போயிடுவா. சரிம்மா, தலைவரோட பையன்தான். தம்பி, இவ்வளவு ஹாஸ்டல்ல ட்ராப் பண்ணிடுங்க. ஷைலு, வெட்டினரி டாக்டருக்கு படிக்கிறதுனால தான் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறீங்களா? வெட்டினரி டாக்டருக்கு படிக்கிறதுனால மட்டும் இல்ல ஹரி, நம்ம நாட்டு மாடுங்களை பத்தின விஷயங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களும் இப்படிதான் ஃபீல் ஆவீங்க. ஐ see. ஹலோ ஹலோ ஹரி, சிக்னல் இல்ல, கொஞ்சம் சைலண்ட் நிப்பாட்றீங்களா? யா, நான் வந்துட்டு இருக்கேன்டி, இன்னும் 1 hourல ரீச் ஆயிடுவேன். சரி, ஓகே, பாய். ஹரி, கொஞ்சம் வாங்களேன். என்னாச்சு? இத பாருங்க. என்ன விஷயம்? இந்த விஷுவல் யூடியூப்ல ஹவு மெனி கேட்டல் ஸ்கேன் யூ டிரான்ஸ்போர்ட் ஆன் ஒன் ட்ரக் அப்படிங்கிற லிங்க்ல இருக்கு. இப்போ தெரியுதா என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி? தெரியுது. ஓகே, போலாமா? நாங்களும் விவசாய ஃபேமிலி தான். மாடுங்க வேற, மனுஷங்க வேறன்னு பிரிச்சு பாக்குறதே கிடையாது. எல்லா உயிரும் ஒரே உயிர் தான். இததான் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு. இதேதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலாரும் சொல்லியிருக்காரு. உன்னோட நல்ல எண்ணத்துக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஒன்றும் கவலைப்படாத. ஓகே, ஐ வில் கால் யூ பேக். ஓகே, பை பை. தேங்க் யூ. ஆ, ஷைலு. அக்கா, ரூமுக்கு போயிட்டியா? இப்போதான் வந்தேன்க்கா. சரி சரி, நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் என்ன கால் பண்ணு. சரிக்கா, கண்டிப்பா கால் பண்றேன். சரிம்மா. ஹாய் ஹரி. ஹாய், என்ன சாப்பிடுங்க? ஒண்ணு வேணாம், இப்போதான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்திருக்கேன். ஓ, இவ்வளோ அர்ஜென்ட்டா எதுக்கு கூப்பிட்டீங்க? ஊர்ல நேத்து நீங்க பேசுனத என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்ணிருந்தேன். ஒரே நாள்ல 2000 லைக்ஸ் வந்திருக்கு. வாவ்! அதுல பாதிக்கு மேல வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்தியன்ஸ். என் ஃப்ரெண்ட் ஜெய் உங்க வீடியோக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு பாருங்களேன். ஹாய் ஷைலோ, திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் பிரேசில். நம்ம ஊர்ல பிறந்து பெத்தவங்க கஷ்டத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இங்கே வந்து வெளிநாட்டில் அவங்களுக்காக வேலை பார்க்குறோம். ஆனால் நல்லா தான் சம்பாதிக்கிறோம். பெற்றவங்களோட பேசக்கூட நேரலாமா? ஆனால் படிக்க வேண்டிய வயசில் நம்ம பாரம்பரியமான விவசாயம், நம்ம நாட்டு மாடுங்களை பற்றி நீ கொடுத்த ஸ்பீச்சு ரியலி சூப்பர்மா. ஐ ஆம் வெரி மச் இம்ப்ரெஸ் ஆன் யூடா. நம்ம நாட்டு குஜராத் ஸ்டேட்டோட பாரம்பரியமான கிர்வக மாடு இங்கே பிரேசிலில் இருக்குமா? அந்த கிர்வக மாட்டை இங்கே மக்கள் தெய்வமாக பூஜிக்கிறாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருந்த பிரம்மா வகை பசு இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. நம்ம நாட்டு மாட்டுங்களோட பெருமை, நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதை அங்கே மக்கள் பத்திரமா காப்பாத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம நாட்டில் எல்லாம் பாலிடிக்ஸ்மா. உங்களோட எண்ணமும் பேச்சும் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு தோணுதுமா. அதுக்காக இப்போது ஒரு 25 lakhs தரேன். இங்கே இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் பேசி இன்னொரு பெரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐ வில் டிஸ்கஸ் வித் ஹரி அபவுட் மணி ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. இவ்வளவு அமௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல தென் மாவட்டங்கள்ல இருக்கிற 1000 நாட்டு மாடுகளை செலக்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு மாட்டுக்கும் மாசம் மாசம் 3000 ரூபாய் உதவி தொகை கொடுக்க போறோம். என்ன சொல்றீங்க? பென்ஷன் வாங்குற பெத்தவங்கள பிள்ளைங்க நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி மாசம் மாசம் பணம் வந்தா
மாட்டையும் நல்லபடியா பாத்துப்பாங்க, அடிமாட்டுக்கும் விற்க மாட்டாங்க. நாட்டு மாடுங்களுடைய இனமும் விருத்தியாகும். வித்தின் வீக்ல ஃபாரின் போக போறீங்க, அதுக்குள்ள எப்படி 1000 மாட்டை செலக்ட் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள், முதல்ல பேப்பர்லயும் டிவிலயும் பென்ஷன் பத்தின விளம்பரம் கொடுப்போம், அப்புறம் நாட்டு மாடுங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவோம். மாட்டோட காதுல ஐடி கம்மல் மாட்டுறதும், விஓ சர்டிபிகேட் கொடுக்கறதும், வெட்டினரி டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கறதும், இது எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் காரனே பாத்துப்பான். இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்கிற மாட்டுக்கு தான் மாசம் மாசம் பணம் கொடுக்க போறோம். ஐ கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் பிஃபோர் லீவிங் இந்தியா. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு ஓகேவா? ஓகே. கல்யாண விஷயமா ஊருக்கு போனோம், என்ன லீவ் வேணும் சார்? ஹலோ, குட் மார்னிங் சார். சார், உங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை பாருங்க. அப்படியே ஃபேஸ்புக்ல ஸ்டைலுன்ற ஐடியையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். நிறைய பால் கறக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா அந்த பாலை குடிக்கிறவங்களுக்கு நிறைய நோய் வருதுன்னு சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிசினஸ் செனவுசி விக்கிறவன் தான் அந்த நோய்க்கு உண்டான மருந்தும் விக்கிறான். பாத்துட்டீங்களா சார்? சார், வித்தின் 2 டேஸ்ல இவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு. இத பத்தி வெப்சைட் வேற ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா. நாம என்ன சார் பண்ணப் போறோம்? நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ் வாங்க, மேடம் வராங்க. ஓகே ஓகே சார். சார், கல்யாண விஷயமா? வண்டி எடுப்பா. தோரா, பணம்னு வந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை எப்படி தீக்குறதுன்னு உட்காந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. எங்க மில்க் எக்ஸ்போர்ட்டரு, மெடிசன் இன்போர்ட்டரு? எங்க கேட்டா பாஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க? அவர் ஏற்கனவே போன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, மேடம் வந்தா பேசிக்கலாம். மேடம், எஸ் மிஸ்டர் மணிகண்டன், பீஃப் எக்ஸ்போர்ட்டர், ஹி எக்ஸ்போர்ட்ஸ் மோர் தென் 60%. ஹலோ மேடம். அண்ட் ஹி இஸ் மிஸ்டர் துரை, ஹி இஸ் ஓனிங் லெதர் டேனரி, இஸ் எக்ஸ்போர்ட்டிங் லெதர் டு வேரியஸ் கண்ட்ரீஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் கவுஸ் ஸ்பெர்ம். ஹலோ. ஹலோ மேடம். ஒன் மோர் பர்சன் இஸ் மிஸ்ஸிங் ஹியர், he is having milk product exporting company. And he is also importing wet medicines. Okay, don't worry, I know Tamil, so you can just explain the details. Okay madam. மாட்டுக்கு இன்சூரன்ஸ் உதவி தொகைன்னு பிரச்சனை இப்படியே போனா பீஃப் எக்ஸ்போர்ட்ல வருஷத்துக்கு 300 கோடி ரூபாய் லாஸ் எனக்கே வரும் போல இருக்கு. இந்தியால இருக்கிற பீஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா 30,000 கோடி லாஸ் வரும். ஏற்கனவே பீஃப் எக்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா கடைசியில போயிரும் போல இருக்கு. நம்ம மாட்டு தோளாலான கலர் கலரான செருப்பும் ஷூவும் பேக்கும் அமெரிக்கக்காரங்களும் ஐரோப்பியக்காரங்களும் விரும்பி வாங்குறாங்க. மாட்டுக்கு இன்சூரன்ஸ் பென்ஷன்னு 100 மாட்டுல ஆரம்பிச்சது 1000-2000 போனா வருஷத்துக்கு எனக்கே 6000 கோடி லாஸ் வரும் மேடம். நம்ம நாட்டு மாட்டை சாப்பிட்டா ருசியா இருக்கு, உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு பிரேசில் நாட்டுக்கார விரும்பி சாப்பிட்றான். அவங்க சாப்பிட்றதுல 60% கறி நம்ம நாட்டு கறி தான். பாஸ்மதி அரிசி விட பீஃப் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியாகிற மாட்டுக்கான செயற்கையான விந்து, அந்த மாட்டு நோய்க்கான மருந்தையும், அந்த மாட்டு மூலமாக உற்பத்தி ஆகிற ஏவன் பாலால் ஜனங்களுக்கு ஏற்படுற பிபி சுகர் வியாதி, இது எல்லாத்துக்கும் உண்டான மருந்து, பாக்கெட் பாலில் கலக்கிற யூரியாவால் ஏற்படுற வியாதி, இது அத்தனைக்கும் மருந்து நாம தான் விற்கிறோம். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா பல கோடி லாஸ் வரும் மேடம். அவ யார் என்ன விசாரிச்சு அவளுக்கு என்ன வேணும், எவ்வளவு கோரி வேணும் கேட்டு அவ வாய அடக்க வேண்டியதானே? ஏற்கனவே மறைமுகமா அவளை பத்தி விசாரிச்சேன் மேடம், பணத்துக்கு அடிபணியிற பொண்ணு மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல மேடம், அவ கூட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு நிறைய யூத் எல்லாம் சேர்ந்திருக்காங்க, அதனால அவளை டச் பண்ண முடியல. It's not just your loss, okay? It's our business loss and our country's loss. Then kill before matters. You have to do it before I leave to Denmark. Okay? Okay. ஓகே மேடம், வி வில் பிளான் அண்ட் டு இட். இங்க ஒரு கையெழுத்து போடுங்க சார். நீங்க நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா மாட்டுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம். நான் இப்ப காலேஜ் போக போறேன், நீங்க ஃபாரின் போயிருவீங்க, அதுக்கப்புறம் நான் தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். நான் ஃபாரின் பண்ணாலும் இங்க நம்ம என்ன செஞ்சோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் ஹரி, எப்ப ஃபிளைட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? நாளைக்கு நைட் 10:30 ஃபிளைட். Hey, why are you sad again? அந்த மாட்டை பாருங்க, அந்த மாட்டு கூட இருக்கிற பெரியவரை பாருங்க,
குடிக்கிறது கூட தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம்னு அவரே சொல்றாரு. ஆனா வெளிநாட்டுக்கார தண்ணி அதிகமா செலவாகிற கம்பெனியா பார்த்து ஆத்து பக்கத்துலயும் ஏரி பக்கத்துலயும் நம்ம ஊர்ல துரத்துட்டு இருக்கானுங்க. ஒரு கார் தயாரிக்க 400,000 லிட்டர் தண்ணி செலவாகுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. நம்ம போட்டிருக்க ஒரு ஜோடி ஷூ தயாரிக்க 16,000 லிட்டர் தண்ணி செலவாகுது. ஆனா இங்க விவசாயம் பண்றது கூட தண்ணி இல்ல. ஏன் குடிக்கிறது கூட தண்ணி இல்ல கேட்டா வேலை வாய்ப்பு வளர்ச்சின்னு சொல்றாங்க. தேங்க்யூ அண்ணா. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? ஷைலு, நான் நல்லா இருக்கேன்டி. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? காலேஜுக்கு போயிட்டு இருக்கியா? இல்லக்கா, நான் ஈசிஆர் நீலாங்கரையில 9th Cross Street வந்திருக்கேன். காலேஜுக்கு போகாம அங்கே இருக்கு போயிருக்க. நேத்து தான் உன் கூட பேசுறப்ப சொன்னேன்ல 1,000 மாடுங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறத பத்தி. ஆமா, வெளிநாட்டில் வேலை பார்க்குற நம்ம ஆளுங்க டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக சென்னையில் ஒரு விஐபி வரசல் இருக்காரு, அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். பங்களாவை பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கு. மொத்த தமிழ்நாட்டில் எல்லா மாடுங்களுக்கும் இவரே இன்சூரன்ஸ் பணம் கொடுத்துருவார் போல இருக்கு. சரி, யார் கூட போயிருக்க? நான் மட்டும்தான்க்கா. பொம்பளை பிள்ளை தனியாக அவ்வளோ தூரம் போயிருக்கியா? படிக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, பயப்படாத. லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதை வாங்கி 1,000 மாடுங்களை அடிமாட்டுக்கு போகாம காப்பாத்துனா எவ்வளவு புண்ணி நமக்கு. அறிமுகம் இல்லாத ஆளுங்களை நீ தனியா பார்க்க போறது தாண்டி எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதக்கா, உன்னோட லைன் கட் பண்ணி வீடியோ கால்ல வர போன் பாக்கெட்ல வச்சுக்கிறேன். எப்படி பேசி டொனேஷன் வாங்குறேன்னு லைவா பாரு. அப்புறம் இந்த தங்கச்சியை எப்படி பாராட்ட போறேன்னு மட்டும் பாரு. சரி அக்கா, சில பேரு பணம் கொடுக்கறது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால நீ ஆர்வ கொளர்ல எதுவும் பேசிடாத. நீ அப்படியே பேசினாலும் வால்யூம் குறைச்சு வச்சிருக்கனால நீ பேசுறது எதுவும் கேட்காது. சரியா? சரி. Good morning. Good morning. This is Sailu from Veperi Veterinary College, finally student. I know. Please sit down. Thank you, sir. Darling, one more coffee. Paravala sir, breakfast mudichidha vandirken. And your native? Thiruvannamalai. Good morning. Hi ma. Hi. Have it. Thank you. மேடம், நீங்க எதுக்கு காஃபி எல்லாம் கொண்டு வரீங்க? விஐபி கெல்லாம் நான் தான் சர்வ் பண்ணணும். நானு விஐபியா? விவசாயிங்க அவங்களே காப்பாத்த முடியாம தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு டெய்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் 1,000 மாடுங்களை காப்பாத்துறது சாதாரண விஷயமா? மாட்டை மட்டும் நீ காப்பாத்தலாமா? தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை காப்பாத்திருக்க. அண்ட் ஒரே வாரத்துல Facebook, Instagram, YouTube la ungalku 2000 likes vandirukku. Neenga VIP illa, VVIP. Yeah, correct. Ha, coffee kudinga, aarida porudhu. Yeah. I'm getting late. I'll take leave. You carry on. Okay. Okay, I have to leave. You take your coffee. Thank you.
பிளாங்க் செக்கா சார், அமௌண்ட் நீங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க சார். நீ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணனும்னு தெரியல, சோ நீயே ஃபில் பண்ணிக்கமா. தேங்க் யூ சார். நீ மேலதான் போக போற. காஃபில கலந்தது டேப்லெட். நீ மாட்டு டாக்டர்ல இதெல்லாம் எங்க புரிய போகுது? ஒரு வருஷத்துக்கு லாஸ் வரும் தெரியுமா? அரசியல்வாதிங்க ஸ்டேட்ல சென்ட்ரல்ல வெளிநாட்டுல எத்தனை பேரோட பங்கு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் போய் சொல்லிட்டு இவளை என்ன பண்ண போறீங்க? அழுங்காம குழுங்காம ஹைவேஸ்ல விட வேண்டியதுதான். இத பாக்குற பொதுமக்கள் போலீஸ் கிட்ட ஒரு பொண்ணு தண்ணி அடிச்சிட்டு நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பேப்பர்லயும் அப்படிதான் செய்தி வரும். அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. அடடா, வீட்டுக்கு வந்த வெள்ளாம வீணா போகுது. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தங்கச்சிக்கு என்ன பாச்சு? நீ வண்டியை கொண்டு போய் கொஞ்சம் தூரம் அனுப்பிட்டு நான் வந்துடுறேன். ஓகே. ஏய் வா ஆடி. Thank you.
दादी मरने के बाद बेटे के लिए आपकी बात मान के जीजू से शादी किया, वो भी मुंबई से चेन्नई आके। क्यों बेटा, क्या हुआ? बेटे के लिए तुम थोड़ा सा एडजस्ट कर लो, सब ठीक हो जाएगा। लेकिन वो बिजनेस में या पर्सनल में ठीक नहीं दिख रहा है। मुझे लगता है कि वो, मैं क्या करूं पापा? डोंट वरी बेटा, सब ठीक हो जाएगा। गलत रास्ते में चल रहे हैं पापा। हाँ पापा, ठीक है बेटा। என்ன மணிகண்டன், அந்த பொண்ணு மேட்டர் முடிச்சிட்டீங்களா? ஆ, மேட்டர் முடிச்சிட்டேன் சார். ஓகே ஓகே ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? சரி, சொல்லு ஜெய். ஹரி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எந்த காரணத்து கொண்டும் சைலோட லட்சியம் நிக்கவே கூடாது. அதுக்காக எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் யூ கேன் கால் மீ, நான் கண்டிப்பா செய்யறேன். பண்றேன், தேங்க்ஸ். சொல்லிக் கொள்ளாமல் நீ எங்கு சென்றாயோ, சொல்லிக்கொள்ளாமல் நீ எங்கு சென்றாயோ, ரெண்டு நாளா
நம்ம ஷைலோக்கு ஏன்கா இப்படி ஆச்சு? என்னம்மா பண்றது, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு போலீஸ் அது இதுன்னு எந்த உதவியும் கிடைக்காது. ஆனா கடவுள் இருக்காரு, கடவுள் கைவிட மாட்டாரு. மாமா வந்து ஏதாவது சாப்பிட மாட்டாக்கி. ட்ரை பண்ண ஆனா வர முடியல. நான் உங்களுக்கும் கால் பண்ணேன், உங்ககிட்டயும் பேச முடியல. பட் கடைசியா பேசினப்போ ஈசிஆர் நீலாங்கரை 9th கிராஸ் ஸ்ட்ரீட்ல ஒரு விஐபி பார்க்க போறதா சொன்னாங்க. அங்கதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் ஈசிஆர் நீலாங்கரையில 9th கிராஸ் ஸ்ட்ரீட் வந்திருக்கேன். பாத்துக்கங்கக்கா, வச்சிடறேன். நினைக்கிறேன் தெரியும். ஹலோ அப்பா, இங்கே ஈசிஆர் நீலாங்கரையில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்பா. வாட் ஆக்சிடென்ட்டா? ஆமாம்ப்பா,
அவர்கிட்ட போனை கொடு. இந்தாங்க அப்பா பேசுறாரு. பிரபு எக்ஸ்போர்ட்ஸ் ஓனர் பேசுறேன். ஏன் பையன் தான் பட்ட பகல்ல குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் பப்ளிக்ல, அதுவும் நடு ரோட்ல. 100 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அப்படியே அனுப்புங்கன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? கேஸ் போட்டாகணும் சார். ட்ரங்க் அண்ட் டிரைவ் வேற. யாருன்னு உங்களுக்கு தெரியல? தெரியும் சார். அப்புறம் என்ன, அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். சார் இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். உங்க பையன்கிட்ட சொல்லி வைங்க, எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க, அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லுங்க. மாமா பாத்து பாத்து மெதுவா அடி, மெதுவா கூட்டு பாப்பா மெதுவா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பைக் இருக்கும்போது கார் எடுத்துட்டு போகாதன்னு, அதுவும் ட்ரங்க் அண்ட் டிரைவர். முனிமா இந்த பேக் வாங்கிட்டு போ, போடா, நீங்க உட்காருங்க. சாரி மா. மேடம் கால்ல தாடி, மத்தபடி ஒண்ணு இல்ல. சென்னையில உங்களுக்கு எங்கம்மா வீடு? மேடம் ஊர்ல விவசாயம் எதுவும் இல்லைன்னு தான் வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாமேனு சென்னைக்கு வந்தேன். வந்த இடத்துலதான் இப்படி கால் அடிபட்டுச்சு. எங்க வீட்டை துவைக்க சமைக்கிறதுக்கு ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க. நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க கால் சரியாற வரைக்கும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க. இவ வேற எதுக்கு? ஹலோ சார். ஹாய் டாக்டர். ஹவ் ஆர் யூ மேடம்? ஃபைன் டாக்டர். நான் போன்ல சொன்னேன்ல, அது இவங்க தான். எங்கம்மா அடிபட்டு இருக்கு? ஏமா சைலண்டா இருக்க சொல்லுமா? கால் முட்டில டாக்டர். இவங்கள கொஞ்சம் ரூம் கூட்டிட்டு போணும். புனிமா உள்ள கூட்டு போ. சரிங்க ஐயா. மெதுவா பாத்து வா. மா கொஞ்சம் மெதுவா காலத்துக்கு மேல வீங்க. கார்ல என் பேக் இருக்கு, கொஞ்சம் எடுத்துருவாங்க. சரிங்க டாக்டர். எங்கம்மா வலிக்குது? இங்க. இங்கயா? கொஞ்சம் சேலைய விளக்குங்க. இங்க வலிக்குதாமா? இல்ல. இங்க இல்ல. இங்கேயாமா? கொஞ்சம் இருமா, கொஞ்சம் அப்படியே காலை மடக்குங்க. அப்படி இல்லம்மா, நல்லா இப்படி மடக்குங்க. இப்படி 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 நல்லா மடக்குங்க. வெரி குட். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் சேலைய இன்னும் கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. இன்னும் நல்லா மூச்சு ஏத்து விடு. காட்ஸ் கிரேஸ். கார் ஆக்சிடென்ட்ல பெருசா முன்னாடி பண்ணலாமா? முட்டியில தான் ஏதோ வலிக்குதுன்றீங்க, பயப்படாதீங்க. இத கொண்டு போய் கார்லயே வச்சிருங்க. சரிங்க டாக்டர். இந்த ஆயில்மெண்ட் வலிக்கிற இடத்துல ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. சாரி படக்கூடாது, ஓகேவா? 2 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஓகே, டேக் கேர்.
அந்த வேலைக்காரிய எங்கேயே செட்டில் பண்ணிடுவேங்க போல இருக்கு. இந்த வீட்லயே தங்க வச்சுட்டேங்க, போங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் நீ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. அவ பாக்குறதுக்கு சூப்பரா நாட்டுக்கட்ட மாதிரி நச்சுன்னு இருக்கா. What are you saying? ஏய், கோச்சுக்காதம்மா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஈசியா ரோட்ல ஒரு பொண்ணு குழி போதையில ஒரு பையன் மேல காரை ஏத்தி அவனை கொன்றிருக்கா. அதோட போலீஸ் கேஸ் பிரசன்னு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா எங்க இருக்காரு, அவரு என்ன தொழில் பண்றாரு, அப்படி இப்படின்னு பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி அவர் பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம விஷயத்திலயும் கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த பொண்ணை நம்ம வீட்லயே தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சேன். இது எல்லாமே நம்ம சேஃப்டிக்காக தான். 3 மாசம் கழிச்சு நானே அவளை அனுப்பி வச்சிடறேன். எல்லாமே டிராமா தான். இப்போ அது ஓகேவா? இதுக்காக நான் தம் பிடிச்சி எவ்வளவு பேச வேண்டியதாயிடுச்சு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஈஸியர் ப்ரோக்ராம் கேன்சல்டா. ம், பை. வீட்டுக்குவே வந்தாச்சு, வீட்டு வேலை கிடைச்சாச்சு. Thank you.
ஃபோன் பேசிட்டு வேலைக்காரினா சீப்பா போயிடுச்சா? குளிச்சிட்டு இருக்கிறத திருட்டுத்தனமா பாக்குற? இல்லக்கா, ஃபோன் பேசிட்டு வந்தேன்ற. இன்னொரு தடவை இங்க பார்த்தேன் போ. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன மகாராணியா? பாத்ரூம்ல குளிச்சிட்டு பெட்ரூம்ல தான் ட்ரெஸ் மாத்தீங்களோ? அதுவும் ஜன்னல திறந்து போட்டுட்டு. சீப்போ. வேலைக்காரனுக்கு கோலாலாம் போட்டு பூ வச்சு அசத்து இருக்கா? இல்லம்மா, நான் தான் பண்ணேன். என்ன படிச்சிருக்க? பிஏ தமிழ். ஷாப்பிங் போயிட்டு இவ்வளவு லேட்டாவா வருவ? எப்பதான் பார்ட்டிக்கு போறது? சோ சாரி, I'll be ready in 5 minutes. Please. Just 5 minutes. சரி, ஓகே. We have no time. அந்த ட்ரெஸ் எல்லாம் ரூம்ல வெச்சிட்டு ஒரு காபி கொண்டு வா. ஓகே? இதுதான் இந்த சாரி எங்க வாங்கினீங்க மேம்? மும்பை. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரிக்கு இந்த நகை தான் அழகா இருக்கும். சரியா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. மேடம், காஃபி?
ஸ்ப்ரெடட் கோஸ்ட் பால்காரி. ஹம், கிரேட் ஜாப். தேங்க் யூ சார். முனிமா ஐயா, லஞ்ச பார்ட்டில முடிச்சிருவோம். நீ ஃபிஷ் எடுத்து ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி வை. ஓகேவா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிங்க ஐயா. மீன் குழம்பு வைக்க சொல்லியிருக்காரு, நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். மசாலா அரைச்சு வை, அதுவும் அம்மியில் அரைக்கணும். அம்மியில் அரைச்சாதான் ஐயாவுக்கு பிடிக்கும். சரியா? என்னமாச்சு கேக்குறல? என்னாச்சு?
ஏய், கண்ணு கலங்கியிருக்கு, ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. மசாலா கண்ணில் பட்டுருச்சு. அதான் இந்தா சண்டேங்கிறதுனால நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். பார்ட்டி முடிஞ்சு ஐயா லேட்டாக தான் வருவார். இருந்து சாப்பாடு பரிமாறு, தூங்கிடாத சரியா? ஆளை பாரு, சைனா பொம்மைக்கு கவுன போட்ட மாதிரி. ஒருவேளை சண்டைங்கிறதெல்லாம் மப்புல நானே ப்ரோக்ராம் சொல்லிட்டனோ? ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கா, ஆனா சரியான வேலைக்காரியா இருப்பா போல இருக்க. அடடா, இந்த சொல்லிட்டு சொல்றியம்மா? இதன கொஞ்சோண்டு ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு. அப்படிங்கற அப்படியேதான். ஐயோ, வா, வாழ்க்கைய ஆரம்பிச்சிட வேண்டியதான். நேற்று அடிச்ச சரக்கெல்லாம் இறங்கி போச்சு. ஈசிஆர் ரோட்ல செக்யூரிட்டி இல்லாம இதுக்குன்னே வீடு வச்சிருப்பீங்க போல இருக்கு. அம்மா, இதுக்கு முன்னாடி இங்க வந்து போயிருக்கியா? ஏ, டவுட்டா இருக்கா? இருக்காத பின்ன ஒன்னா ரெண்டா ஞாபகம் வச்சுக்க. கண்ணத்துல தானே கிள்ள, இதுக்கு எப்படி செலுத்துக்கிற? வலிக்குது. ஐயோ, ஆடியோ கேட்கும் போதே ஆப்படிச்ச மாதிரி இருக்க. உட்காரு. சமாளிக்க ஒரு ஆஃப் அடிக்கணும் போல இருக்க. இதே குடிச்சிட்டு இருந்தா அடுத்து என்ன பண்ண போற? என்ன இம்புட்டு பவரா இருக்கா? ஆளை பார்த்தா கேரளாக்காரி மாதிரி இருக்கா, ஆனா இழுக்கிறத பார்த்தா ஆந்திராக்காரி மாதிரி இருக்கால, எப்படி சமாளிக்கிறது? என்னையா முணுமுணுக்குற? அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு சரியான சரக்கு, அதான் உடம்புல டயர்டா இருக்கு. அந்த கவலை உனக்கு வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கிற அப்படியேதான். அப்ப எனக்கு வேலை மிச்சம். இது எதுக்குடி? இது இங்கிலீஷ் படம் ஸ்டைல். அப்படிங்கற அப்படியேதான். நான் மறந்துட்டேன். என்னென்னமோ பண்ற. இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணிடுவா போல இருக்கு. ஜாலிதா. என்ன லுக்கு? என் உடம்ப அளக்குறாளே. நீ போக வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க, போ. என்னடி இது? எதுக்கு நீ கத்தி எடுக்கிற? அக்காடா, நீங்க அநியாயமா சாகடிச்சீங்க ஷைலு. வெள்ளச்சி அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நாம நினைச்சபடியே எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்கு. அந்த பையன் இப்போ என் பெட்ரூமுக்கு வந்துட்டான். நம்ம ஷைலுவ
நடு ரோட்ல விட்டு சாகடிச்சவங்கல்ல ஒருத்தனை முடிச்சிட்டேன். அங்க என்ன நடக்குது? ப்ராப்ளமே இந்த வீட்ல இருக்க பழைய வேலைக்காரி நம்முடைய பிளானுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கா. நம்ம தங்கச்சிய கொன்னவங்களை பழி வாங்குறதுக்கு யாரு இடைஞ்சலா இருந்தாலும் அவங்கள விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணலாம்? நான் வரணுமா? அவளும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்ம பிளான் முடிகிற வரைக்கும் அவ வேலைக்கு வராம இருந்தா போதும். சரி சரி, அட்ரஸ் சொல்லு, நாளைக்கு நான் அங்க வரேன். ஈசிஆர் ரோட்ல நீலாங்கிற 5th கிராஸ் ஸ்ட்ரீட் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஓகே? நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே லேட். நீ நினைக்கிற மாதிரி நானும் நினைச்சா ஒரே வேளை சாப்பாட்டுல விஷத்தை வச்சு அவங்க மூணு பேரையும் கொன்னுடுவேன். ஆனா அது இல்ல விஷயம். நம்ம அக்கா தங்கச்சிங்க மூணு பேரும் பிரிஞ்சு எப்படி அல்லாடுறோமோ அதே மாதிரி அவன் அல்லாடணும். எந்த செக்க கொடுத்து நம்ம தங்கச்சி ஏமாத்துறாங்களோ அவளுடைய லட்சியம் மாட்டு இன்சூரன்ஸ் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க கிட்ட அந்த செக்க வாங்கிட்டு தான்க்கா நாம அவங்கள கொல்லணும். ஆ சரி, வச்சிடுற. மெதுவா, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, வந்தாச்சு. முனிமா, யாருமாங்க? இது நம்ம வீடா? அம்மாக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, கூட்டு போய் பெட்ல படுக்க வை. சரி. மயக்கமா இருக்கு. பிரமாதமா இருக்கு. யார் சமைச்சாங்க இந்த மீன் குழம்பு? நான் தான் சார். டெலிசியஸ். தேங்க் யூ. பிரபு சாப்பிட்டானா? சாப்பிட்டா சார். ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு. இந்த நேரத்துல ஹலோ. ஆ, அக்கா பேசுறேன்டி. அக்கா எங்க இருக்கீங்க? சொன்ன இடத்துக்கே வந்துட்டேன். 8 to 8:30 குள்ளம்மா கொஞ்சம் குண்டா, கையில பேக்கோட ஒருத்தி வருவா. அப்படியா? அவதான். பாத்துட்டு பாத்துட்டு வந்துட்டு இருக்க. ஓகேக்கா. ஆ சரி, வச்சிடுறேன். ஏய் நில்லு.
மோனி, 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 எழுந்திரு மோனி. மெதுவா சாஞ்சுக்கம்மா. ஆர் யூ ஓகே? Are you okay, Moni? What is the time? 10 o'clock. நேத்து பார்ட்டில ஜென்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த நேரத்துல நீ ஏதாவது எடுத்துக்கிட்டியா? What are you saying? இல்ல, ஜூஸ்ல உனக்கு யாராவது ஆல்கஹால் கலந்து கொடுத்துட்டாங்களா? சான்ஸே இல்ல. அப்புறம் எப்படி மயக்கமான? இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன நம்ப மாட்டீங்களா? ஹலோ, யாரு? ஆ, நான் தான். யா, சொல்லுங்க. ஆக்சிடெண்டா? யாருக்கு? முடியுமா அக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்? ஓ, சரி சரி, பார்த்துக்கோங்க, நான் வரேன். என்னாச்சு? நம்ம வீட்டில் வேலை செய்யற முடியுமாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்டா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? பார்க்க நீயும் வரியா? என்னால முடியல, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க ப்ளீஸ். ஓகே, டேக் கேர். சென்ட் அ காஃபி நா ப்ளீஸ். யா, ஷூர். அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கா உங்க வைஃப் வேற மயக்கத்துல இருக்காங்க. எஸ், she is always sleepy. அதே நினைச்சு டென்ஷன்ல இருக்கீங்களா? ஆமா. நீங்க நினைச்சா டென்ஷனை குறைக்கலாம். சைக்காலஜிக்கலி செக்ஸ்ங்கிறது டென்ஷனை குறைக்கிற ஒரு மெடிசன். Thank you.
இருக்கூடாது. என் ஒய்ஃபோட நிலைமை தான் உனக்கு தெரியல. ப்ளீஸ் எனக்கு தெரியும் நீ ஏன் என்கிட்ட கோபமா பேசாம இருக்கன. என்னையும் உங்க அப்பாவையும் சேர்த்து பார்த்துட்ட அந்த நேரத்துல என்னால தடுக்க முடியல. அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணனா? அவனை என்ன பண்றேன்னு பாரு. நான் சொல்றது கேளு, பொறுமையாரு, அமைதி. உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவை பத்தின விஷயம் தெரிஞ்சா குட் மார்னிங் சார். சார், டிஃபன் ரெடியா இருக்கு. எனக்கு வேண்டாமா சார். காலையில சாப்பிடாம இருக்க கூடாது. அம்மாவே நினைச்சு வருத்தப்படாதீங்க சார். அம்மாவை நான் பாத்துக்கிறேன் சார். அவ மட்டுமா பிரச்சனை? பிரபுவும் காலேஜுக்கு போகாம இந்த வயசுலயே சிகரெட்டு தண்ணின்னு நமக்கு தெரியாம இன்னும் வேற என்னென்ன நடக்கணும் தெரியல.
மேடம் எழுந்துருங்க. டைம் என்ன? 10 மணி. டேயா நைட்டா? டே தான் மேடம். சாரி, இப்பதான் வேலைக்கு போனாரு. ரெண்டு பேரும் ஒரே கார்ல தான் ஆஃபீஸ் போவோம். ஏன் நெழுப்பாம கிளம்பிட்டாரு? இந்த வீட்டில் யாருமே என்ன மதிக்கிறது இல்லை. ஏன் மேடம் சார தப்பா நினைக்கிறீங்க? பையன் காலேஜுக்கு போறதில்ல, கேரக்டர் சரியில்லைன்னு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் போறாரு. பிரபு காலேஜ் போகலையா? இல்லை, வீட்டில் தான் இருக்காரு. மேம் காஃபி. ஏண்டா காலேஜ் போகல? போகல. ஏன்? அம்மா கேக்குறேன், சைலண்டா இருக்க. யாரு? நீ அம்மாவா? வாட், நீ மட்டும் ஆபீஸ் போறியா? நீ எனக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்லைனாலும் பரவாயில்ல, உன் புருஷனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாரு, இல்லனா அவன் வேற இடத்துல. அப்பாவ அவன் இவன் பேசுவியா? இடியட். மேடம், சாரோட கோட்டை அயன் பண்ணப்போ பாக்கெட்ல இந்த தோடு இருந்துச்சுமா? இது என்னோடதுலயே. You are always sleeping, Moni. Come on. Leave me alone. Come on, Moni. Come on. Come on. Look at your face. 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 Come on. 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 Come on, Moni. Why are you coming here? Come on. Come on. Come on. Thank you.
நான் சம்பாதிச்ச சொத்து. இந்த வீட்டுல இருக்கணும்னா எனக்கு அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீ எதுக்கு சிரிக்கிறன்னு வெளியமிச்சிட்டாரு. அடிக்கடி உனக்கு கால் பண்றேம்மா. பிரபு, பேக்கோட எங்க கிளம்பிட்ட? எங்க அம்மாவை மட்டும் நல்லா பாத்துக்கோ. நான் சொல்றத கேளு. நீ இல்லைன்னா நானும் இங்க இருக்க மாட்டேன். ஏன்? நீ இந்த வீட்டுல இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பு. இப்ப இருக்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா நான் எங்க அப்பா விட்டு தனியா போறது தான் நல்லது. நான் சொல்றது கேளு பிரபு. டெய்லி ஃபோன் பண்றேன். தமிழ்நாட்டில் பீஃப் அண்ட் லெதர் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நீங்க தான் பார்க்கணும். ஓகே, பாய் பாய். போனவ எதுக்கு திரும்பி வந்திருக்கா? யாரும் கேட்கறல.
இன்னைக்கு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன். பார்ட்னர் மணிகண்டன் முடிச்ச மாதிரி துரைவும் முடிச்சிட்டாங்க. ஆமாம். தெரியாம thank you.
நான் தான் காஃபி கொண்டு வந்து வச்சேன். நடந்த தப்புக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். சாரி. நீங்க போய் பிரபுவை கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் பிரபுவை கூட்டிட்டு வரேன். வாங்க வாங்க. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நடந்த விஷயத்தெல்லாம் உங்கள் பையன் என்கிட்டயும் சனிக்கிட்டையும் சொல்லிட்டான். தோளுக்கு மிஞ்சினும் தோளை, நீங்கள் தான் அனாசமாக டென்ஷனாக இருக்கீங்க. என் மேலே தான் தப்பு. புது வேலைக்காரினால தான் இவ்வளவு குழப்பமோ. அதான் பையன்கிட்ட சாரி கேட்டுட்டு கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். பையன் 2 டேஸில் வந்துடுவான். வரட்டும், நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்போது பையன் இங்கே இல்லையா? ஆமாம், கோமா இருந்தான். ரிலாக்ஸ் ஆகட்டும்ட்டு என் பையன் கூட பெங்களூர் அமைச்சு வச்சிருக்கேன். சரி, விஷயத்தை வைஃப் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. என்னோட உயிர் இதே இடத்துல தானே
என் தங்கச்சி ஷைலுக்கு காஃபில மாத்திரை போட்டு கொடுத்த. நிஜமான கொள்கை தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் தங்கச்சி ஷைலுவ பொய்யா வரவழைச்சு பிளாங்க் செக்க கொடுத்து ஏமாத்துறது யாரு? எனக்கு ஒண்ணு தெரியாது. உண்மையிலேயே எனக்கு ஒண்ணு தெரியாது. எங்க எங்க உன் புருஷன்? எங்க செக் புக்கு காட்டு வாடி. ஏய் வாடி ப்ளீஸ். புக் எங்க? ப்ளீஸ் என்ன விட்டு மாதிரியே சொல்லிடு. ப்ளீஸ் எங்க? ப்ளீஸ் என்ன விட்டு. ப்ளீஸ் வாடி. நா வா எங்க? ப்ளீஸ் வாடி. நா செக் புக் எங்க? டே அந்த ட்ரால இருக்கு. எடுத்துட்டா உனக்கு பணம் கிடைச்சிருமா? நான் பார்க்க தாண்டி பணக்காரன். ஆனா பக்கா லோக்கல். ஓ ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிடுவியா? ஆமா. உன் பையன் என் கூட இருந்தது, நீ என் கூட இருந்தது, உன் பொண்டாட்டியோட வீடியோ எல்லாமே என் போன்ல இருக்கு. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், எல்லா சோசியல் மீடியாவுக்கும் போயிடும். அப்படியா? நீ வெளியில போனாதானடி வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணுவ? பொண்டாட்டி அவ்வளவுதான். எட்ரா கைய பாக்கெட் பால் குடிக்கிற உனக்கே இவ்வளவு இருக்குன்னா நாட்டு மாட்டு பால் குடிக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? போட்ரா கையெழுத்த போட்ரா. என் தங்கச்சிக்கு MBBS சீட் கூட கிடைச்சது. ஆனா அவ எங்க ஆசைக்காக தான் அவ மாட்டு டாக்டருக்கு படிச்சா? அவளையே கொன்னுட்டீங்களேடா. கிராமத்துல கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றது எங்க வயித்து பழப்புக்காக மட்டும் இல்ல, எங்க ரத்தம், நாங்க பெத்த குழந்தைங்களா நினைக்கிற எங்க மாடுங்களை காப்பாத்தாதான்டா. நாங்க தெய்வமா மதிக்கிற மாடுகளை கேவலம் நீங்க பணத்துக்காக திட்டம் போட்டு வாங்கி துடிக்க துடிக்க சாகடிச்சு கரியா தோளா வெள்ள சக்கரைக்கு எலும்பா ஏற்றுமதி பண்றீங்கடா. ஒரு தாய் கொஞ்ச நாள் தான் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும். ஆனா ஒரு பசுமாடு பல குழந்தைங்களுக்கு பல வருஷம் பால் கொடுத்து தாயா இருக்குது. அதனாலதான் மாட்டையும் தாய்க்கு இணையா கோமாதா குலமாதான்னு சொல்றாங்க. இத நான் மட்டும் சொல்லல, சாஸ்திரமும் சொல்லுது. நம்ம நாட்டுல 92 வகை ஜாதி மாடு இருந்தது. ஆனா பல வருஷம் திட்டம் போட்டு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து அழிச்சிட்டீங்க. இப்ப இருக்கிறது அலமாதி, புலிக்குளம், காங்கேயோன்னு 5-6 வகை மாடுதான் இருக்கு. அதையும் நீங்க அழிக்க பாக்குறீங்களே. ஜனங்கள்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு தான் இருக்காங்க. அன்புனா சிவம், சிவனோட வாகனம் நந்தி. அந்த நந்தியோட சொந்தம் பந்தம் எல்லாம் நம்ம நாட்டு மாடுங்களா பாவீங்களா? அந்த நாட்டு மாடுங்களை அழிக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் அவங்கள அழிக்காம விடமாட்ட. சாரி.
பண்ற பிசினஸ்க்கு வெளியாட்களை செக்யூரிட்டியா போட முடியாது. இதுதான் சேஃப். நீங்க பண்ற தப்புக்கு நானும் கஷ்டப்பட போறேன்னு நினைக்கிறேன்.